Hello friends, welcome to Eroda Amachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்க்கடலை மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் மார்க்கெட்ல காஞ்ச வேர்க்கடலை கிடைக்குது. நம்ம இத வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணியில எடுத்தோம்னா நமக்கு பச்சை வேர்க்கடலை மாதிரி நல்லா இருக்கும். பாருங்க இப்படி கையில எடுத்து பண்ணாலே நல்லா ஊறிடுச்சுங்க பருப்பு. இப்ப இத வந்து நம்ம ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் மீல் மேக்கர் இந்த சைஸ்க்கு நான் 100 கிராம் எடுத்துர்க்கேன். பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கங்க, 3 ஏலக்காய், அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாவே எடுத்துக்கலாங்க, அன்னாசி மொக்கு 1/2 பீஸ் எடுத்துக்கலாங்க. இந்த ரோஸ் பூ இருக்குங்க, இதழ் இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு தாளிச்சோம்னா நமக்கு வந்து அந்த பன்னீர் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பிரிஞ்சி அப்படி எல்லாம் செய்யும் போது நமக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நான் அது போட்டிருக்கேன். இது கல்பாசி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க. ஒரு 4 முந்திரி வந்து போட்டு தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால 4 முந்திரியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணி இலை 2 இலை போட்டிருக்கேங்க. கலருக்கு வந்து நம்ம இது போட போகிறதில்ல, கேசரி பவுடர் போட போகிறதில்ல, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில், அது வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க அவ்வளோதான். பாருங்கள் நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிங்க இது. நான் இது வந்து 2 டம்ளர் வருதுங்க இதில். இப்போ இந்த டம்ளர் நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம் நமக்கு. அப்புறம் பாருங்கள் இந்த மீல் மேக்கர் வந்து நம்ம அப்படியே போட்டால் நல்லா இருக்காது, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சோம்னா பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக நல்லா வந்துடும். அதில் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கான உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை காமிச்சேன். இப்போ என்ன பண்ணணுங்க, இதை தனியாக எடுத்து தண்ணியில் போட்டு அலசிடணுங்க. அலசி நல்லா புளிஞ்சு தான் நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் வணக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், நல்லவளோ பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 பச்சை மிளகாயை நான் நீள நீளமாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நான் 2 கட் பண்ணிட்டேன். தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு இது பண்ணுங்க, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா அவ்வளோதாங்க. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் 1 கப்பு, அதாவது சின்னது தாங்க பாருங்கள். ஸ்பூன்லன்னு பார்த்தீங்கன்னா 1 குழிக்கரண்டின்னு பார்த்தீங்கன்னா 1 குழிக்கரண்டி வருங்க அவ்வளோதான். அப்புறம் நெய்யும் நம்ம வீட்டில் தயாரித்த நெய் தான் அது, அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு 1 கரண்டி எடுத்துக்கலாங்க. நமக்கு நெய் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க, அதுலேயும் பாதி வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பட்டை இந்த இதெல்லாம் எடுத்து வச்சோன்னீங்களா அதை போட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் போட்டுக்குவோம், முந்திரி பருப்பும் போட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு பசங்களும் பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம், 1 வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா வாங்கி வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுடலாங்க. பாருங்க தக்காளி நல்லா வாங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ புதினா 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம், போதுங்க. உங்களுக்கு வந்து வேர்க்கடலை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய போடலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இல்லை, அதனால நான் கொஞ்சம் 100 கிராம் அப்படியே போட்டுட்டேன். இப்போ மீல் மேக்கரும் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான், தண்ணியில் அலசிட்டு வேக வச்சு பச்சை தண்ணியில் அலசிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வணக்கிக்கலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் ஜீரக சம்பாவில் செஞ்சு காட்டுறேன் பிரியாணி. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பொன்னி பச்சை அரிசி இருந்தாலும் நல்லாயிருக்குங்க, கொஞ்சம் நீள நீளமாக அதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ இது ஜீரக சம்பா, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா பொன்னியில் பச்சை அரிசி விற்கிறதுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிலாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த உப்பு காரம்லாம் நல்லா இதில் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா அதையும் அதில் போட்டு ஒரு வணக்கம் வணக்கிடலாங்க.
எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் அந்த மாதிரி கிளறணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ வந்து இந்த பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதற்காக நம்ம வந்து இதில் அப்படியே எல்லாம் போட்டு ஒரு கிண்டி கிண்டிடுறோம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அப்புறம் அந்த 2.5 டம்ளர் 1/2 டம்ளர் இருக்கும் போது அதுக்கு 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நமக்கு உப்பு வேணுனாலும் போட்டுக்கலாங்க. பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 விசில் வந்த உடனே ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம், அவ்வளோதாங்க முடிஞ்சது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே மூடி வச்சிடலாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்லோ பண்ணியிருக்கும் போது மறுபடியும் 1 விசில் வந்ததுன்னா நீங்கள் நிறுத்திடுங்க, போதுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து 2 விசில் வச்சு ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சூப்பராக நல்லா பொல பொலன்னு நல்லா ரெடியாக வந்துருச்சு. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து கொடுத்தீங்களா, சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல பிரியாணி சூப்பராக வரும். தண்ணி 1 to 1.5 தண்ணி வச்சுருக்கேங்க, அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலையும் நல்ல வேர்க்கடலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உள்ளெல்லாம் இதை நல்லா வறச்சு ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பிரியாணி நல்லா சூப்பராக கிடைக்கும். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உடனே நான் செய்கிற டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.